வணக்கம் நண்பர்களே, ஒரு சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, வீட்டுக்கு வர கெஸ்ட் எல்லாமே உங்களை பாராட்டணுமா, நீங்கள் தான் புத்திசாலின்னு சொல்லணுமா, அப்போ இந்த டிப்ஸை எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னோடய வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முதல்லருந்து பாருங்கள். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அண்ட் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குழந்தைங்க இருக்கிற ரூமில் வந்து அடிக்கடி தெரியாமல் லாக் பண்ணிவிடுவாங்க உள்ளே. அதை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி மேலே இருக்கிற லாக்கை மேலே ஏற்றி விட்டு போட்டு விட்டிங்கன்னா லாக் ஆகாது அவ்வளோ சீக்கிரத்தில் ரூமு. அதனால் குழந்தைங்களோட கையும் இடிபடாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களோட துணியில் இல்லைனா டீ ஷர்ட்டில் டீ கரை பட்டுருச்சுன்னா அதை எப்படி ஈஸியாக ரிமூவ் பண்ணுறதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். டீ கரை பட்ட துணியை எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதை நல்லா முதல்ல தண்ணி ஊற்றி நல்லா தொடச்சி விட்டுடுங்க. தொடச்சிட்டு அது மேலே ஹாஃப் லெமனை வச்சு நல்லா புழிஞ்சு தேய்ச்சி விட்டுடுங்க. இப்போ மறுபடியும் தண்ணியில் வாஷ் பண்ணி பாருங்கள், அந்த கரை எல்லாமே ரிமூவ் ஆகிருக்கும். உங்களோட பெட் குழந்தைங்க அடிக்கடி யூரின் போகிறதுனால ரொம்ப ஸ்மெல் அடிக்குதா, அப்போ இந்த ஐடியாவை ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு பவுலில் 2 ஸ்பூன் கம்ஃபர்ட் சேர்த்துக்கோங்க, வினிகர் 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க, தேவைப்பட்டால் டெட்டால் கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு காட்டன் துணி எடுத்து பெட்டு ஃபுல்லாக இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுடுங்க. அதுக்கப்புறமா பேக்கிங் சோடா எடுத்து இந்த மாதிரி மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு ஒரு 1 ஹவர் இப்படியே இருக்கட்டும். வெயிலில் காய வச்சா இன்னும் எஃபெக்டிவாக எல்லா ஸ்மெல்லும் சுத்தமாக போயிடும். வெயில் இல்லைன்னா சப்போஸ் வந்து ஃபேனை நல்லா ஓட விட்டுடுங்க, 1 ஹவருக்கு அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறமா மறுபடியும் இந்த லிக்விடை வச்சு மேலே தொடச்சி விட்டுடுங்க, ஸ்மெல் எல்லாமே போயிட்டுருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அயன் பாக்ஸே இல்லாமல் எப்படி ஒரு ஷர்ட்டை அயன் பண்ணதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு பவுலில் 2 ஸ்பூன் கம்ஃபர்ட் ஆட் பண்ணிக்கோங்க, 2 ஸ்பூன் வினிகர் ஆட் பண்ணிக்கோங்க, 1/2 டீஸ்பூன் ஏர் கண்டிஷனர் ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஸ்ப்ரே பண்ணுற பாட்டில் எடுத்துக்கோங்க. அதுக்குள்ளே அந்த லிக்விடை ஊற்றிட்டு ஷர்ட்டு மேலே இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அடித்து விட்டுடுங்க. அதுக்கப்புறமா கையை வச்சு நல்லா தேய்ச்சாலே அயன் பண்ண மாதிரி ஆகிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம செல்ஃபோன் சார்ஜ் போடுறதுக்கு பக்கத்தில் செல்ஃப் எதுவும் இல்லைன்னா முதல்ல வந்து சார்ஜர் பின்னை கழட்டிட்டு இந்த மாதிரி ஃபேஸ்க்கு யூஸ் பண்ண பழைய மாஸ்க் எடுத்துக்கோங்க. அதை நம்ம இந்த மாதிரி உள்ளே விட்டுட்டு மாட்டிட்டு அதுக்கப்புறமா செல்ஃபோனை வச்சு சார்ஜ் போட்டால் சார்ஜு அந்த ஃபோன் கீழே விழாது, அது இல்லாமல் சேஃப்டியாகவும் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் சிரப் பாட்டிலாம் குழந்தைங்களுக்கு ஊற்றுனீங்கன்னா மேக்ஸிமம் 1 மந்த்துக்குள்ளே காலி பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா 1 மந்த் வரைக்கும் தான் அதோட பவர்லாம் இருக்கும். அதே மாதிரி வெளியே சிந்திருச்சுன்னா நீங்கள் ஒரு காட்டன் துணி வச்சு தொடச்சாலே போதும், தண்ணி ஊற்றி துடைக்கணும்னு அவசியமே கிடையாது. ஏன்னா தண்ணி உள்ளே போச்சுன்னா அது டைல்யூட் ஆகிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மளிகை சாமான் நீங்கள் பக்கெட்டில் ஸ்டோர் பண்ணுறதா இருந்தால் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். சில பேர் வந்து 3 மந்த் 6 மந்த் இந்த மாதிரி மொத்தமாக வாங்கி ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க, அவங்களுக்கு இந்த மெத்தட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போ தான் பூச்சி வண்டி எதுவுமே வராது. ஒரு பவுலில் வந்து வினிகர் எடுத்துக்கோங்க தேவையான அளவு. அதில் வந்து நம்ம ஹேருக்கு அப்ளை பண்ணுற ஷாம்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு துணி வச்சு பக்கெட் ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டுடுங்க. இந்த மாதிரி விட்டால் பல்லி பூச்சி எதுவுமே வராது, வண்டு கூட பிடிக்காது. அதுக்கப்புறமா நம்ம நான் வந்து மளிகை சாமான் அதுக்குள்ளே எடுத்து வச்சுக்கலாம். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், குக்கர் மூடியில் உள்ள ஸ்க்ரூ இப்படி அடிக்கடி கலண்டு வருதா, பூண்டை இந்த மாதிரி மத்து வச்சு நசுக்கிடுங்க. அதில் ஸ்க்ரூவை நல்லா குத்திட்டு அதுக்கப்புறம் போட்டு டைட் பண்ணி பாருங்கள், கரண்ட் வராது. இந்த ஐடியாவை நம்ம காதில் மாற்ற திருகாணி, அதே மாதிரி கொலுசில் மாற்ற திருகாணிக்கும் ட்ரை பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் ரிமோட்டோட பேக்கேஸ் அடிக்கடி கரண்ட் விழுதா, ரப்பர் பேண்ட் போட்டு கட்டி வைக்கிறீங்களா, அப்போ இந்த ஐடியாவை ஃபாலோ பண்ணுங்கள். பேக்கேஸில் இந்த மாதிரி பேட்டரியை கழட்டிட்டு மாத்திரை யூஸ் பண்ணிவிட்டு போடுவோம் இல்லையா வேஸ்ட்டு கவரை, அதை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிவிடுங்க. அதை மடித்து நல்லா இன்சர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பேட்டரி போட்டு பேக்கேஸை மூடி வச்சுடுங்க, கரண்ட் விழாது. இந்த ஐடியா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாத்திரத்தில் ஓட்டை இருக்கா, அதை எப்படி ஈஸியாக அடைக்கிறதுன்னு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது. இந்த மாதிரி அரால் டேட் எடுத்துக்கோங்க, அதில் 2 டியூப் இருக்கும், ரெண்டுமே ஈக்குவலாக எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி. அதுக்கப்புறம் பாத்திரத்தில் எந்த இடத்துல ஓட்டை இருக்கோ அங்கெல்லாம் இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு காய விட்டுருங்க. நல்லா காய்ஞ்சதுக்கப்புறம் பாருங்கள், நல்லா அந்த இடத்துல ஒட்டிகிட்ருக்கும், தண்ணி லீக் ஆகாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கவரிங் செயின் கருத்து போச்சா, அது எப்படி க்ளீன் பண்ணணுன்ற மெத்தடை நான் சொல்கிறேன். வரும் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க, லெமன் சைஸ் புளி எடுத்து ஊற வச்சுடுங்க. அதில் கருத்து போன கவரிங் செயினை போட்டு ஒரு 10 மினிட்ஸ் ஊற விட்டுடுங்க. அதுக்கப்புறமா செயினை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு காட்டன் துணியில் ஈரம் இல்லாமல் நல்லா தொடச்சிடுங்க. ஒரு பாக்ஸில் போட்டு
ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணுவோம்ல எனி பவுடர் எந்த பிராண்டாக இருந்தாலும் பரவாயில்ல, அது கொஞ்சமாக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டோர் பண்ணி வச்சா கருத்தே போகாது, லாங் லைஃப் வரும். இந்த ஐடியா பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட், போட்டு சாவி பற்றி தான். நம்ம வெளியே போயிட்டு வரும்போது எந்த சாவி எந்த போட்டுக்குன்னு கன்ஃபியூஸ் ஆகி மாற்றி மாற்றி போட்டு பார்ப்போம். ஆனால் நான் சொல்ல போகிற இந்த ஐடியாவில் ஈஸியாக ஓப்பன் பண்ணிடலாம். ஆமாம், ஒரு நெயில் பாலிஷை வச்சு போட்டு சாவிக்கு சேம் கலரில் ஒரு கோடு மட்டும் போட்டால் போதும், எது டக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணலாம். அதே மாதிரி வேறு போட்டு சாவிக்கு வேறு கலர் அப்ளை பண்ணி விட்டுடுங்க. இந்த மாதிரி சாவி குத்தில் நிறைய இருக்கிற சாவிக்கு இந்த மெத்தடை ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி சார்ஜர் ஒயர்லேயும் நமக்கு வந்து எந்த சைடில் ப்ளக் பண்ணுறன்ற டவுட் அடிக்கடி வரும், மாற்றி மாற்றி ப்ளக் பண்ணிவிட்டு அந்த பின்னையே சில டைம் உடச்சிருவோம். ஸோ இந்த ஐடியாவில் நான் வந்து நெயில் பாலிஷில் எந்த பக்கம் ப்ளக் பண்ணணுமோ அந்த இதில் வந்து மேலே ஒரு கோடு மாதிரி போட்டு விட்டுடுங்க நெயில் பாலிஷ் வச்சு. இப்போ ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களோட குழந்தைங்க அடிக்கடி கொலுசு திருக்காணி கண்டுறதா, அதனால் கொலுசு மிஸ் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது. நெயில் பாலிஷ் எடுத்துக்கோங்க, இந்த மாதிரி திருகாணிலாம் நல்லா அப்ளை பண்ணி விட்டுடுங்க. அதை காயறதுக்குள்ளே கொலுசில் போட்டு நல்லா டைட் பண்ணி விட்டுடுங்க, கலரவே கலராது. இந்த ஐடியா பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. ரவையில் வண்டு வருதா, அப்போது ரவையை வெறுமனே கடாயில் போட்டு லோ ஃப்ளேமில் அடுப்பை வச்சு வறுத்து ஆற வச்சு அதுக்கப்புறம் ஒரு டபாவில் போட்டு வச்சா வண்டே வராது. அதே மாதிரி பருப்பு வகைகளுக்கும் நம்ம இதே ஐடியாவை யூஸ் பண்ணலாம். நான் சிறுபருப்பை எடுத்துருக்கிறேன். சிறுபருப்பையும் இதே மாதிரி கடாயில் போட்டு லோ ஃப்ளேமில் வச்சு மிதமான சூட்டில் வறுத்து எடுத்திங்கன்னா வண்டே வராது. ஆற வச்சுட்டு ஒரு டப்பாவில் கொட்டி வச்சுக்கோங்க. இந்த இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். லைட்டர் ரொம்ப பிசு பிசுன்னு அழுக்காக இருக்கா, அப்போ இந்த ட்ரிக்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். நான் லைட்டரை க்ளீன் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்க்ரப்பர் எடுத்துருக்கிறேன். அதில் டூத் பேஸ்ட்டு கொஞ்சம் எடுத்துக்கோங்க. இந்த ஸ்க்ரப்பரை வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுடுங்க. லைட்டர் ஃபுல்லாக தேய்ச்சிட்டு ஒரு 10 minutes கழித்து காட்டன் துணி வச்சு நல்லா தொடச்சி விட்டுடுங்க. நல்லா க்ளீன் ஆகிட்டுருக்கோம், லைட்டரும் நல்லா ஒர்க் ஆகுது. துணி வச்சு தொடச்சாலே போதும், லைட்டரை தண்ணி ஊதி கழுவுனா ஒர்க் ஆகாது. ஸோ துணி வச்சு தொடச்சாலே போதும். இந்த ஐடியா பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வேர்வை ஸ்மெல் ரொம்ப அதிகமாக இருக்கா, வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு எப்படி ஈஸியாக அந்த ப்ராப்ளத்தை சரி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் அதுக்காக லெமன் தான் எடுத்திருக்கேன். ஹாஃப் லெமனில் ஹாஃப் ஸ்பூன் பேக்கிங் சோடாவை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதை நல்லா கிளாக் வைஸாக 5 minutes தேய்ச்சி விட்டுடுங்க, போதும், அந்த ஸ்மெல் போயிடும். அதே மாதிரி உடம்புல ரொம்ப தண்ணி இல்லைன்னா, தண்ணி சத்து கம்மியாக இருந்தால் தான் வேர்வை ஸ்மெல் அதிகமாக இருக்கும். ஸோ தண்ணி நிறைய எடுத்துக்கோங்க. இந்த ஐடியா பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மேட் ரொம்ப பிசு பிசுன்னு அழுக்காக இருக்கா, எவ்வளவுதான் துவைச்சாலும் பிசு பிசுப்பு தன்மை போகாமல் அழுக்கு அப்படியே இருக்குதா, அப்போ இந்த ஐடியாவை ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு ஸ்பூன் ஆப்போ சோடா சேர்த்துக்கிறேன், 2 spoons டிடர்ஜென்ட் பவுடர் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு சுடு தண்ணியை நல்லா காய வச்சு ஊற்றிக்கிறேன். அதில் ஒவ்வொரு மேட்டாக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஊற வச்சிட்றேன். ஒரு 1/2 hour கிட்ட ஊறட்டும். இப்போ சோப்பு போட்டு துவைச்சு பாருங்கள், எல்லாம் அழுக்கும் நல்லா போயிட்டுருக்கும், பிசு பிசுப்பு தன்மையும் இருக்காது. இந்த ஐடியா உங்களுக்கும் பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, உங்களோட பெட் கவர் எவ்வளோதான் நீட்டாக விரித்தாலும் கலைஞ்சி போகுதா, குழந்தைங்க அடிக்கடி கழிச்சிடுறாங்களா, அப்போ இந்த ஐடியாவை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு பெட் கவரை நல்லா விரிச்சிடுங்க. நீட்டாக போட்டுட்டு 4 மூலையிலையும் இந்த மாதிரி முடிச்சு போட்டுட்டு ஃபோல்ட் பண்ணி பாருங்கள். கலையவே கலையாது, குழந்தைங்க ஏறி குதிச்சாலும் கலையவே கலையாது. இந்த ஐடியா பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஃபேன் ஸ்பீடாக சுத்த மாட்டேங்குதா, அப்போ டஸ்ட்டு அதிகமாக சேர்ந்துருக்குன்னு அர்த்தம். ஃபேனை ஈஸியாக எப்படி துடைக்கிறதுன்னு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது. நான் அதுக்காக வேஸ்ட்டு பில்லோ கவர் ஒன்று எடுத்துருக்குறேன். இந்த மாதிரி சேர் மேலே ஏறி ஃபேனுக்குள்ளே ஒரு ரக்கைக்குள்ளே இந்த மாதிரி விட்டுக்கோங்க பில்லோ கவரை. ரெண்டுத்தையும் சேமாக ரெண்டு சைடும் ஒரே மாதிரி அழுத்தி ப்ரெஸ் பண்ண மாதிரியே இழுத்திங்கன்னா டஸ்ட்டு மொத்தமும் அந்த பில்லோ கவரில் வந்துடும். அதே மாதிரி சேம் 3 ரக்கையிலையும் இதே மாதிரி பண்ணிக்கோங்க. ஃபைனலாக நல்லா தொடச்சி விட்டுட்டு ஃபேனை போட்டு பாருங்கள். ஃபேன் நல்லா ஸ்பீடாக சுற்றும். உங்களுக்கும் இந்த ஐடியா பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பால் பொங்கி பொங்கி ஸ்டவ்வெல்லாம் நாஸ்தி ஆகுதா, நமக்கு அடுப்பில் பாலை வச்சா தான் ஏதாவது ஒரு வேலை வந்துடும், இல்லைன்னா மறந்து போயிடுவோம். ஸோ அதுக்காக என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது. நான் அதுக்காக ஒரு தட்டையான கரண்டியை தான் எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி பால் பாத்திரத்துக்கு மேலே வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள் பால் பொங்கி மேலே வரல. ஸோ இந்த ஐடியா உங்களுக்கும் பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ். நான் தக்காளி அழுகாமல் ரொம்ப நாளைக்கு இருக்கேன், நான் ஒரு ஐடியா வச்சுருக்கேன். ஆனால் தக்காளியை வாங்கிட்டு வந்தோடனே உப்பு மஞ்சத்தூள் போட்டு தண்ணியில் நல்லா கழுவி எடுத்துப்பேன்.
அதுக்கப்புறமா டிஷ்யூ பேப்பரை வச்சு நல்லா தொடச்சி எடுத்துப்பேன். அப்புறமா கொஞ்சம் கனிஞ்ச பழத்தை எடுத்து முன்னாடியே சமைச்சிடுவேன். நீங்களும் அதே மாதிரி கனிஞ்ச இருக்கிற பழத்தை முன்னாடியே எடுத்து சமைச்சிடுங்க. காயம் இருக்கிற பழத்தை மட்டும் தனியாக எடுத்து வச்சுட்டு ஒரு பாக்ஸில், அடியில் டிஷ்யூ பேப்பர் இல்லைன்னா நியூஸ் பேப்பர் கூட விரிச்சிக்கலாம், ஒரு பாக்ஸ் கடையில் இந்த மாதிரி விரிச்சிக்கோங்க. விரிச்சிட்டு காயம் இருக்கிற பழத்தை ஃபஸ்ட்டு அடியில் வச்சுருங்க, அது மேலே டிஷ்யூ பேப்பர் போட்டுட்டு கொஞ்சம் பழமாக இருக்கிறத அது மேலே வச்சுடுங்க. இந்த மாதிரி வச்சுட்டு மூடி போட்டு மூடி ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா பழம் கெட்டு போகாது, ரொம்ப நாளைக்கு நல்லா வரும். ஏன்னா இப்போ தக்காளி விலை ரொம்ப அதிகமாக இருக்குது, இந்த மாதிரி வச்சிங்கன்னா ரொம்ப நாளைக்கு வரும் தக்காளி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஐடியா உங்களுக்கும் பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.